வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கருதப்படுவது எதுங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு, என்னங்க ஒசிட்டா நைஜீரியன் வடிவில் போட்டோ போட்டு அவர் பணத்தை எண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அப்படின்றது நீங்க என்ன, பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நாட் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆம் நண்பர்களே, சக்சஸ் அப்படின்றது எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கப்படணும் வாழ்க்கையில் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆம் நண்பர்களே, 3 பீஸா விச் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு மனுஷன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொசிஷன் அண்ட் பவர். அதாவது வாழ்க்கையில் நமக்கு பணம் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, எதை வேணாலும் வாழ்க்கையில் வாங்கிடலாம். அதே சமயத்தில் நம்மள்ட்ட பதவி இருக்குது, பொண்ணு இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, பேர் இருக்குது, இப்படின்னு பல பேர் இந்த ஊரில் திரிஞ்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி பணம் இருக்கியா என்கிட்ட, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை மற்றதை பற்றிலாம் அப்படின்னு. வாழ்க்கையில் பணம் மட்டுமே குறிக்கோளாக இருந்து பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே அப்படியே சேர்த்து வச்சு வாழ்க்கையில் அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியா அப்படின்னு, அதுதான் உங்களுடைய இறுதி இலக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ வேறு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆம் நண்பர்களே, எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்த நான் சொல்வேன். ஒன்று உங்களுடைய மன ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த். அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இது ரெண்டு தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பணம் முக்கியமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பணம் வந்து முக்கியம்தான், ஆனால் அது மட்டுமே முக்கியம் அப்படின்னு வாழ்க்கையில் இருக்காதிங்க. பணத்தை ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சுட்டு கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இருந்து தேவையான அளவு மட்டும் சம்பாரித்து வச்சுருக்கவங்க வாழ்க்கையில் பிற்பகுதியிலையும் சரி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்து அவங்க இறுதி காலத்தை முடிப்பாங்க. ஸோ இது மூலமாக ஒரே ஒரு விஷயம், எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது, பணம் ஒரு பக்கம் இருக்குது, நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றது கிடையாதுங்க. உங்களுடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆம் நண்பர்களே, இந்த மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருக்கும்பொழுது என்ன அல்டிமேட்டாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் சில பேர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் பணம் தான் முக்கியம், பணம் பணம்னு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கவே இருக்காது. எந்த ஒரு வேலையும் சரி இஷ்டத்தோடு செஞ்சால் கஷ்டன்றது நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் நண்பர்களே, எப்போ பணம் பணம்னு நீங்கள் ரொம்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்களோ அப்போவே உங்களுடைய மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், மன ஆரோக்கியமாக இருக்கட்டும், ரெண்டும் வைஸ் வர்ஸாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆம் நண்பர்களே, உங்களுடைய வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு இலக்காக இருக்கட்டும். அப்போ அதை வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம்ன்றது ஒரு செகண்டரி தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க சம்பளம் ஒரு பிரதானமான விஷயம், ஒரு ப்ரைமரி திங். ஏன்னா சம்பளம்ன்றது வாழ்க்கையில் எல்லாம் வாங்கக்கூடியது தான். ஆனால் சம்பளம், பாசு, பணம், பொசிஷன், பொசஷன், பவர் அப்படின்னு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு இதுவுமே இருக்காது. என்னென்னா மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே பாதிக்கப்படும். இதில் இன்னொன்று ஒன்று என்னென்னா, ரெண்டுமே வைஸ் வர்ஸான்னு சொன்னேன். உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சூப்பராக உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து கண்டிப்பாக நல்லா மெயின்டைன் போயிட்டுருக்குன்னா நீங்கள் உங்களுடைய ஜாப் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஜாபாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கு மேலே இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் அஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ், இது ரெண்டுத்தையும் பேலன்ஸாக கொண்டு போய் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் உங்கள் லைஃப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ பணம் மட்டுமே சம்பாதிக்கிறது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி கிடையாது. உங்கள் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே நண்பர்களே, இதன் மீது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.